கமலின் இந்த இரண்டு படத்தின் தாக்கம் தான் போர் தொழில் கதை. லோகேஷை போல ரசிகராக களமிறங்கிய இயக்குனர் படங்களை முன்னுதாரணமாக வைத்து நிறைய பேர் சினிமாவில் சாதிக்க வேண்டும் என்று தொடர்ந்து களமிறங்கி வருகிறார்கள். அந்த வகையில் தற்போது சில பேர் இயக்குனராக மாறி ஜெயித்திருக்கிறார்கள். அதில் லோகேஷ் கமலின் படங்களை பார்த்து பின்பு எனக்குள் ஏற்பட்ட தாக்கத்தினால் எப்படியாவது சினிமாவிற்குள் நுழைந்துவிட வேண்டும் என்ற வெறியுடன் வந்தேன் என்று கூறியிருக்கிறார். இவரை போல கமலின் ரசிகனாக இருந்த அவருடைய படங்களை பார்த்ததினால் அவருக்குள் ஏற்பட்ட ஆர்வம்தான் அவரை தற்போது இயக்குனராக மாற்றியிருக்கிறது. அதாவது கமல் நடிப்பில் வெளியான வேட்டையாடு விளையாடு மற்றும் குருதி புனல் படங்களை பார்த்த பின்புதான் இவர் இந்த மாதிரியான படங்களை எடுப்பதற்கு முக்கிய காரணம் என்று கூறியிருக்கிறார். அதிலும் கமல் என்றால் வெறித்தனமான ரசிகனாகவும் அதே நேரத்தில் கௌதம் எடுக்கக்கூடிய படம் என்பதால் மிகப்பெரிய எதிர்பார்ப்பிடம் இருக்கிறார்களாம். இப்படத்தில் இருக்கும் ஒவ்வொரு கதைக்கு பின்னாடியும் கமல் படங்களில் பார்த்த காட்சிகள் தான். அவர்தான் எங்களுடைய இன்ஸ்பிரேஷன் என்றும் அவர் கூறி வருகிறார். ஏற்கனவே இப்படிதான் லோகேஷும் என்னுடைய தலைவர் கமல் அவரின் தீவிரமான ரசிகர் என்றும் நான் இயக்குனராவதற்கு அவருடைய நடிப்பு மற்றும் படங்கள் தான் காரணம் என்று கூறியிருக்கிறார். அடுத்ததாக குட் நைட் படத்தின் ஹீரோ மணிகண்டன் என இருவரும் சண்டை போட்டுக் கொண்டார்கள். இவரும் கூடிய விரைவில் இயக்குனராக களமிறங்க இருக்கிறார். இவர்களைத் தொடர்ந்து இன்னும் பல பிரபல இயக்குனர்கள் கமலின் முன் உதாரணத்தில் படம் எடுத்து வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது.